சாய்ஸ் உங்களை அன்புற வரவேற்கிறது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள்ல ஏஎஸ் சர்க்கர் தான் பார்க்க போறோம். பாருங்க இந்த இது நீங்க பாக்குறது மூலமா என்ன செய்யலாம்னா, எக்ஸாம் ஹால்ல எந்த இயர் கேட்டாலும் அச்சஸ்லாம் அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இதுல ஒரு சின்ன சின்ன ட்ரிக் தான் இருக்கு. ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம அசால்ட்டா விட்டு போவோம், அமைதி பாத்துக்கலாம் அப்படிங்கிறது. இது பிளஸ் ஒன் புக்ல இருக்கிற இயர்ஸ் தான் எல்லாமே எடுத்திருக்கு. செவன்த் பிளஸ் ஒன் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி கம்ப்ளீட்டா எடுத்திருக்கு. என்ன சார் ரெண்டு மட்டும் தான் எழுதிருக்கீங்க, மிச்ச மூணுனா? மிச்ச மூணு ரொம்ப கம்மி, மிச்ச மூணு ரொம்ப ரொம்ப கம்மி. இதுதான் விஷயமே. க்வெஸ்சன்ஸ் கேட்டா இதுல இருந்து ஃபர்ஸ்ட் கேட்டுருவாங்க, அது தாண்டிதான் அதுல வந்து வரும். ரைட்டாங்க. ஸோ ஓகே பாத்துருவோம். அடிமை வம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் குர்பத்தின் ஐபக் தான். இந்த ஆட்சி காலங்களில் இயர்ஸ் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா பாருங்க. முகலாயர் வேற, இது வேறல்ல, எல்லா இடத்துலையுமே ஆறு 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 ஆறு. ஸோ எங்கனையாவது எடுத்துக்கிட்டேன்னா அந்த சிக்ஸுங்கிற நம்பர் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு க்ளூவாக வச்சுக்காங்க. எக்ஸாம் ஹாலில் போகிறீங்க, சிக்ஸுங்கிற நம்பர் என்ன வேணும் ஒரு க்ளூவாக வச்சுக்கணும். அப்போ அந்த நம்பர் ஆறு ஆறு ஆறுன்னு வந்துகிட்டே இருக்கும். ரைட்டாங்க. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் க்ளூ. ரைட். ரெண்டாவது விஷயம், ஐபோக்கோட ஆட்சி 1206 ஆரம்பிக்குது. ஸோ டெல்லி சுல்தான், டெல்லி சுல்தான்னா 1206 ஆரம்பிக்கும், முகலாயர்னா 1526 ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பாருங்க, பிட்வீன் கேப் பாருங்க, 300 வருஷம் 320 வருஷம் கேப் இருக்கா? ஸோ இதை நம்ம நல்லா யாபம் வச்சுக்கணும். டெல்லி சுல்தான்னா 1506, முகலாயர்னா 1526, இப்படி தான் ஆரம்பிக்கும் ஆட்சி. அப்போ இவருடைய இது 4 வருஷம் மட்டும்தான், 1206 - 1510. குத்புதீன் ஐபக் கூட ஆட்சி அவ்வளோதான், ஏன்னா அடிமை வம்சத்தில் 4 வருஷம் தான். அவருக்கு அப்புறம் வந்த இல்துமிஸ் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் 11 - 36 இல்துமிஸ் என்னது 11 - 36. இவர் இறந்துடுறாரு, ஐபக் இறந்த பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக இல்துமிஸ் அடுத்து பதவிக்கு வந்துடுறாரு. பதவிக்கு வந்து 11 - 36. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ரஷ்யாங்கிற போது 4 வருஷம், ரஷ்யாவும் 4 வருஷம் தான், 36 - 40. இந்த ரெண்டு பேருமே 4 வருஷம் தான் வருவாங்க. குத்புதீன் ஐபக்கும் ரஷ்யாவும் 4 வருஷம் தான் வருவாங்க. இவங்க ரெண்டு பேருமே 20 வருஷம் கிட்ட வருவாங்க. பாருங்க, இரண்டாம் நசீர் அலுதீன். என்ன சார் இது புதுசாக எழுதிருக்கீங்க, நாங்கள் இதை கவனிக்கவே இல்லைன்னா உள்ளே இருக்கும், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட்டா உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நசீர் அலுதீன் அப்படிங்கிறவங்க 46 - 66 வரைக்கும் இருந்திருக்காங்க. அதை நம்ம பார்க்காம நம்ம ரஷ்யாவுக்கு அப்புறம் பால்பன் தான் டைரெக்டாக 66 போனோம்னா கான்செப்ட் வராது. ஸோ பொறுத்துக்கல்ல மாட்டிக்கிறீங்க. அப்போ இந்த நசீர் அலுதீன், இரண்டாம் நசீர் அலுதீன் 46 - 26, அதாவது 20 வருஷம். இவர் பால்பன் ஒரு 20 வருஷம் ரைட்டா. பால்பன் இறந்த ஆண்டு 86 - 87 அப்படின்னு ஒரு விவாதம் இருக்கும். 87 தான் கரெக்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செவன்த் புக்கில் போய் பாருங்க, 87 தான் இருக்கும். ப்ளஸ் ஒன் புக்கில் ஒரு இடத்துல 86 இருக்கும், ஒரு இடத்துல 87 இருக்கும். ஸோ 87 தான் கரெக்டானது பால்பனை பொறுத்தளவுக்கு. பால்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 66, இது நல்லா யாபம் வச்சுக்கணும். நான் ஏற்கனவே பைக் ஷார்ட்கட்டில் கொடுத்துருப்பேன், பால்பன்னாலே 66 அப்படிங்கிற நம்பர் யாபம் வச்சுக்கணும், இதை விட்டுறவே கூடாது பால்பன். அதே மாதிரி ஐபக்குனா 06, ரஷ்யானா 36, பால்பன்னா 66. அப்போ 06 30 வருஷம் கழிச்சு 36, அடுத்து 30 வருஷம் கழிச்சு 66. இந்த மூணு பேருக்குள்ள ஒற்றுமை பாருங்க, 6, 36, 66. ஏன்னா இவங்க மூணு பேர் தான் மெயின், ரஷ்யா பால்பன் இவங்க மூணு பேர் ரொம்ப மெயின் தான். இல்துமிஸ் ஒரு ஆட்சி நல்லா இருக்கும், ஆனால் 36 இங்கே ஆரம்பிச்சா முன்னாடி 36 வந்துதான் ஆகணும். ஸோ இப்படி ஒரு கோல்வேர்டு வச்சு ஆக வச்சுக்கிட்டா இது ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். அடிமை வம்சத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்க வேணா பாருங்க, மறைச்சிக்கிறேன். ஸோ ஐபக் அப்படின்னு எடுத்துட்டு 06 ஆரம்பிக்குது. அடுத்து யார் இல்துமிஸ் எடுத்துக்கிட்டா 11 11, ஏன்னா 10 முடியறதுனால அடுத்து 11 தானே ஆரம்பிச்சாங்கண்ணா. அடுத்து வருங்க ரஷ்யா, ரஷ்யான்னு எடுத்துக்கிட்டா 36, ஏன்னா 06 - 36 சொல்லிட்டேன். அப்போ 66 யாரு பால்பன். அப்போ அதுக்கு முன்னாடி 20 வருஷம் இல்லை, 46 யாரு இரண்டாம் நசீர் அலுதீன், அவ்வளோதான் ரைட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம். ஆக்சுவலாக டெல்லி சுல்தான்களில் ரெண்டு பிரச்சனை நடக்கும். ஒன்று மங்கோலியர் படையெடுப்பு, பயங்கரமான படையெடுப்பு. ஒன்று தைமூர் படையெடுப்பு. இந்த ரெண்டு தான் பெரிய பிரச்சனை. மங்கோலியர் படையெடுப்புனாலே அது கில்ஜி வம்சத்தில் தான், தைமூர் படையெடுப்புனாலே அது துக்ளக் வம்சத்துல தான். அதை நீங்க நல்லா மறந்துடாங்க. சையது லோடி வம்சம்லாம் குட்டி குட்டி முடிஞ்சு சாதாரணம் மைண்ட் அப்படியே ஏத்திக்காங்க. மங்கோலிய படையெடுப்பு, மங்கோலிய படையெடுப்பு அது கில்ஜி வம்சத்துல மட்டும்தான், அந்த இயற்குள்ள மட்டும்தான். தைமூர் படையெடுப்பு, தைமூர் படையெடுப்பு அது துக்ளக் வம்சம் மட்டும்தான், அந்த படையெடுப்புக்குள்ளதான் வரும் அப்படின்னு ஆலோசிக்காங்க. ரைட். அப்ப கில்ஜி வம்சம்னா ரெண்டு பேர் தான், ஜலா அலா. ஜலாவுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. இவர் வயசானவர், இவர் ரொம்ப வயதில் முதியவர், வயசானவர். அதான் பாருங்க 1590 ஆரம்பிக்குது பாருங்க, 1290. இங்கே 87 கிட்ட முடியுது. ஒரு 3 வருஷம் என்ன சார் கேப்னா, யாராவது சின்ன சின்னவங்க இருந்திருப்பாங்க, பட் இங்கே ஆரம்பிக்குது 90 தான் ஆரம்பிக்கும். அப்போ ஜலாலுதீன் வயதில் மூத்தவர், அப்போ 90 வயசு உள்ள ஒரு தாத்தா அவர் தான் ஜலாலுதீன். ஆனால் அந்த வயசு உள்ளவரையும் நீங்கள் அசால்ட் ஆடப்படாதீங்க. ஸோ மங்கோலியர் மீது ஒரு தாக்குதல் வரும்போது அவர் எதிர்த்து போராடிருக்காரு, அந்த வயதிலும் கூட போராடிருக்காரு. ஸோ அதுதான் அந்த மங்கோலியர் 1692. அந்த 1692
சோ முதிய வயதில் கூட தடுத்து நீத்திருக்காரு. இந்த 1892ல மங்கோலியரை தடுத்து நீத்திருக்காரு முதிய வயதில் கூட. அதான் இவருக்கான பெஸ்ட் சிறப்பம்சம் வந்து தான் ரைட்டா. இவருடையதுன்னு பாத்தீங்கன்னா டியூரேஷன் 6 வருஷம் தான். இந்த ஸ்டார்டிங்ல வரவங்க 4 வருஷம் 6 வருஷம் அவ்வளவுதான் ஆட்சி ஆண்டிருக்காங்க. ஒரு கோடை போட்ட 6, 90ல ஒரு கோடை போட்ட 6 ரைட். அடுத்து அலாவுதீன் கில்ஜி. இந்த அலாவுதீன் கில்ஜின்னு எடுத்துக்கிட்டா இயர் ஆஃப் டியூரேஷன் கொஞ்சம் கூட தான் ரைட்டா. அப்ப அலாவுதீன் கில்ஜி வருஷ வம்சம் கரெக்டா 96 to 16 இந்த இயர் வந்து இப்படிதான் வரும் கரெக்டா வரும். 96 to 16 கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வருதுப்பா. 20 வருஷம் பால்பன் எத்தனை வருஷம்? 20 வருஷம். நசீர் அலுதீன் எத்தனை வருஷம்? 20 வருஷம். அலாவுதீன் எத்தனை வருஷம்? 20 வருஷம். அந்த 20 வருஷத்துல இவர் எதிர்கொண்ட பிரச்சனை நிறைய ஏகப்பட்டது. அதான் மங்கோலியருடைய படையெடுப்ப தடுக்கிறதுன்னு சண்டை போடுறதுதான். அதுல பாத்தீங்கன்னா அவர் 1598ல பயங்கரமா தடுக்கிறாரு. அப்ப அவங்க அவங்க அப்பா 92ல தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அலாவுதீன் வந்து சாரி ஜலாலுதீன் 92ல தடுக்கிறாரு. மங்க அடுத்தது வந்து 98. அப்ப இந்த 92 98 ஸ்டேட்மெண்ட்ல கண்டிப்பா கேட்பாங்க, மைண்ட்ல வச்சுக்காங்க. சோ அப்ப ஸ்டேட்மெண்ட்ல 92ல ஒரு தடவை தடுக்கிறாங்க, 98ல ஒரு தடவை தடுக்கிறாங்க மங்கோலியரை தடுக்கிறது வரவிடாம. அப்புறம் பாத்தீங்கன்னா இறுதி பயங்கரமான பெரிய சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய சண்டை, இதை தடுத்தே ஆகணும்பா அப்படிங்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான சண்டை. எந்த வருஷம் கேட்டா மங்கோலியருடைய பிரம்மாண்டமான இந்த வரி பாத்துக்கலாம் நல்லா. அப்படின்னா 307 to 308 இதுதான் பிரம்மாண்டமானது. அலாவுதீன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படைவர்கள் இதுல கூட கொஞ்சம் தடுமாறிடுவார். ஆனா 307 to 308 தடுமாற வாய்ப்பே இல்லை. பயங்கர பிரம்மாண்ட படைகளோட சேர்ந்து அடிச்சு பட்டை கலப்புவாரு அந்த 307 to 308 ரைட்டா. இது நல்லா யாபகம் வச்சுக்காங்க 307 to 308. சித்தூர் சூறையாடல்னா 303 நல்லா படிச்சிருப்பீங்க, அது 4 வருஷம் கழிச்சு 307 to 308 ரைட். ஸோ இப்ப என்ன பாக்குறோம்னா இவருடைய அலாவுதீன் ஆட்சி காலகட்டத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா மாலிகபூர் படையெடுப்பு, அதை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. நான் மேப் வீடியோ ஒன்று கொடுப்பேன், அதுல பாருங்க மாலிகபூர் எப்படி படையெடுத்து போனாரு, அது ரொம்ப முக்கியமானது. அவர் எந்தெந்த ஏரியால மாலிகபூர் போய் படையெடுத்து அந்த எந்தெந்த ஏரியால கைப்பற்றி இவர் அலாவுதீன் அனுப்பிச்சு விட்டாரு, அந்த மாலிகபூர் வந்து எந்தெந்த ஏரியாலாம் கைப்பற்றினாருங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்க பிரதாபத்ரன், யாரு பிரதாபத்ரன், பிரதாபத்ரன் எடுத்துக்கிட்டா 309. ஏன்னா இங்க 308லயே மங்கோலியர் பிரம்மாண்டத்தையே தடுத்துட்டாரு, அப்ப தைரியம் வராதா. பிரதாபத்ரன் 309. அடுத்து மூன்றாம் வீரப்பல்லாளர், ஹொய்சால வீரப்பல்லாளர்னு சொல்லுவாங்க, மூன்றாம் வீரப்பல்லாளர் 310. மதுரை 311. இதுல மங்கோலியர் இவரு மாலிகபூர் படையெடுத்து போனது. நம்ம மதுரை 311, அதுல எந்த மாற்றம் இல்ல. மூன்றாம் வீரப்பல்லாளர், மூன்றாம் வீரப்பல்லு, 10 ₹10 இருந்தா போதும், ஒரு பேஸ்ட் வாங்கி பல்லு வளைக்கிறான்னு வச்சுக்கோங்க, 10 ரூபா இருந்தா பேஸ்ட் வாங்கி பல்லு வளைக்கலாம். அப்ப மூன்றாம் வீரப்பல்ல 10. மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒன்னொன்னா, ஒருத்தர் மதுரைக்காரன்யா, இன்னொருத்தர் மதுரைக்காரன்யா, இன்னொருத்தர் மதுரைக்காரன்யா அப்படின்னு வச்சுக்காங்க. பிரதாபத்ரன் அப்படின்னா பத்திரமா இருந்துக்கப்பா அப்படின்னா 1309. ஒரு திருநங்கைய நம்ம என்ன சொல்லுவோம், ஏமா பத்திரமா இருந்துக்கம்மா அப்படின்னு சொல்ற மணிக்கு 1309. அப்ப இந்த மூணு முடிஞ்சா ரைட்டு கழிச்சுக்கோம். ஸோ அடுத்தது இந்தது, இது வந்து என்னன்னா இந்த மாலிகபூர் படையெடுத்து போனதான், இந்த ஏரியா ஃபுல்லா படையெடுத்து போய் அந்த ஏரியா பிடிச்சதுதான். பார்ப்போம் தேவகிரி அப்படிங்கிறத 3 முறை படையெடுத்து போயிருப்பாங்க. 1696 அது மறந்துடவே கூடாது. 1696 ஜலாலுதீன் கில்ஜி இறுதியில, அதாவது அலாவுதீன் கில்ஜி வந்த புதுசுலயே தேவகிரிக்கு தான் ஃபர்ஸ்ட், எல்லாருமே தேவகிரி தான் டார்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 96 குஜராத், 99. நீங்க அந்த மேப் பாத்தீங்கன்னா தெரியும், நான் மேப் வச்சு சொல்றேன் இந்த வரைக்கும் வருங்க, இந்த மேப் வச்சு சொன்னா தெரியும், நான் தனியா வீடியோல சொல்றேன், இந்த வீடியோல சொல்றேன். குஜராத் 99, குஜராத் 99. அடுத்து ரான் தம்பூர் 301. ரான் தம்பூர்னா ஒரு தம்பி, எனக்கு ஒரு தம்பி வந்து ஒரு தம்பி தான் இருப்பான், தம்பின்னு எடுத்துக்கிட்டா எனக்கு உனக்கு எத்தனை தம்பி பாருக்கா, எனக்கு ஒரு தம்பி தான் இருப்பான். ரெண்டு தம்பி மூணு தம்பிங்கிறது விஷயம் இல்லை, ஒரு தம்பி பொதுவாக எல்லாருக்கும் ஒரு தம்பி இருப்பாங்க. அப்படிங்கிற ரான் தம்பூர் அப்படிங்கறத தம்பின்னு வச்சுக்காங்க, ஒரு தம்பி. 1301 சித்தூர் சூறையாடல் பயங்கரமான ஒரு விஷயம். 1303 அதை மறந்துடவே கூடாது, செவன்த் புக்ல உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் மாதிரியே கொடுத்துருப்பாங்க, அதான் சித்தூர் சூறையாடல் 1303. அடுத்து வந்து மால்வா அப்படிங்கிறது, என்னது மால்வா அப்படிங்கிறது மாம்பழம் அப்படின்னு வச்சுக்காங்க, மால்வா மாம்பழம், மல்கோவா மாம்பழம் அப்படின்னு வச்சுக்காங்க, 5 ரூபா தான் மல்கோவா மாம்பழம் எவ்வளவு, 5 ரூபா தான். ஸோ 1305. அப்ப 301 தம்பி சாட்கட்டு, சித்தூர் 1303, அடுத்து மல்கோவா மாம்பழம் 5 ரூபா, 1305 ரைட்டா. குஜராத் 99, குஜராத் என்னது 99, அந்த எண்ட் ஆஃப்ல இருக்கு இது 1996. அப்ப இவ்வளவுதான் அந்த இயர்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அடிமை வம்சத்துக்கு கில்ஜி வம்சத்துக்கு தான். இப்பயே ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருப்பீங்க, இவங்க என்னத்தை இவங்க இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை எதிர்கொண்டாங்க, இவங்க மங்கோலியருடன் பிரச்சனை எதிர்கொண்டாங்க, அதான் இந்த டெல்லி சுல்தானுடைய ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம். அடுத்த வீடியோல இன்னும் சட்டுன்னு முடிச்சிடலாம். தேங்க்யூ தேங்க்யூ டோல் தேங்க்யூ.